ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம். இதையுடன் நான் ஐயன் கார்த்திகேயன். 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொன்னாவே நம்ம ஆளுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேடை முழக்கத்திலிருந்து டிவி பேட்டி வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தால் தான் இந்த விவசாயமே அடி வாங்குச்சு அப்படின்ற குரலை தொடர்ந்து பதிவு செஞ்சே இருக்காங்க. அது பொதுபத்தியா நம்மளுடைய மெமரியிலேயே போய் உட்காந்துருச்சுனே கூட சொல்லலாம். நமக்குமே 100 நாள் வேலை திட்டம்னு சொன்னாலே அதெல்லாம் நல்ல திட்டம் இல்லைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கும் வந்துடுச்சு. ஆனால் 100 நாள் வேலை திட்டம்னா என்ன அப்படின்றத பற்றி சமீபத்தில் நம்ம அண்ணன் பாண்டே கூட பேசியிருக்காரு. ரொம்ப வீராவேசமாக பேசியிருக்காரு. விவசாயத்தை அழிக்கிற இந்த 100 நாள் திட்டம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இவரே இப்படி பேசியிருக்காருனா அடுத்து நம்ம எக்கனாமிஸ்ட் மாரியண்ணா வேற ஜம்ப் பண்ணி வந்துடுவார். அவர் என்னென்ன பேச போகிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு போர் பதட்டமாகவே நமக்கு இருக்குது. இது பார்த்தாதீங்க, இந்த சத்யன் ஒருத்தர் கண்ணாடியை போட்டு டிவி வாத நிகழ்ச்சியெல்லாம் புலம்பா புலமான்னு புலம்பிக்கிருக்காப்புல, அவர் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி ரொம்ப ஒரு தவறான ஒரு ஒப்பீனியனை முன் வச்சிருக்காரு. சரி, 100 நாள் வேலை திட்டம்னா என்ன? முதல்ல இந்தியாவுடைய பசி சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும். யூனிசெஃப் ஒரு விஷயம் சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா, இந்தியா ரிப்போர்ட்டட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ் இன் 2018 வித் 882,000 டெத்தை சொல்லுது யூனிசெஃப் 2018. இதுதான் உலகத்தில் மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய மால் நியூட்ரிஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாது, ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தின் குறைபாடு காரணமாக இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதோட ஒரு விஷயம் என்னன்னா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட நிலைமை 102வது இடம், 117 நாடுகள்ல. ஆக நம்ம ஊர்ல பசிங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒரு நபருக்கான வேலையை உறுதி செய்யறதன் மூலமாக, அவனுக்கு ஓரளவு கூலி கிடைக்கிறத உறுதி செய்யறதன் மூலமாக இந்த பசியிலிருந்து அவன் விடுபடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, வாய்ப்பு இருக்கு, அது தேவையும் கூட அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவும் செஞ்சதுக்கு பிறகுதான் 2018 நடந்திருக்கு. இதுவும் இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்றதையும் சேர்த்து யோசிச்சு பார்க்கணும். இதை இன்னமும் தெளிவான பல டேட்டாக்களை சொன்னேன்னா உங்களுக்கு புரிய வரும். முதல்ல இவ்வளவு பசியாக இருக்கிற ஊரில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, என்னன்னா சூசைட். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் வருட வருடம் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, என்ன காரணங்களுக்காகன்னு சொல்கிறாங்க. அதில் சூசைடு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2005 15% சூசைடு யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மிங் அல்லது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க தான் அப்படின்னு சொல்லுது. இந்த 2005 தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றின ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டின் படி 100 நாள் வேலையை உறுதி செய்கிற ஒரு திட்டம். அது என்னென்னா, 100 நாளைக்கு வேலை ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நபருக்கு அல்ல, ஒரு குடும்பத்தில் 100 நாளைக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி என்றால் அந்த அதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாய். ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் இன்ட்டு 100 ரூபாய் வேலை அப்படின்னு வச்சோம்னா 10,000 ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கும். அந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்தலாம். 100 நாளும் வேலை கொடுத்து 100 ரூபா சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு எது எவ்வளோ கிடைக்கும்னா 10,000 ரூபா கிடைக்கும். இந்த வருஷத்துக்கு கொடுக்கப்படுகிற 10,000 ரூபாய் வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் வந்து நம்மளால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய வந்து வச்சுக்கிட்டு தான் இவங்க வேலைக்கே போகலை, இந்த 10,000 ரூபா அவங்களுக்கு பெருசாகிடுச்சு, வேறு வேலைக்கு வரமாட்டான், கூலி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், அங்கே வேலையே இல்லை இப்படின்ட்டு பல விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை, 10,000 ரூபாயில ஒரு வருஷத்தை கடத்த முடியுமா, அதுவும் ஒரு குடும்பம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்படி என்ன என்ன அர்த்தம்னா, அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் இந்த வேலைக்கு போனாலும் கூட இன்னொரு நபர் வந்து வேறு வேலைகளுக்கு செய்ய வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாமல் இது 100 நாள்னா மிச்சம் இருக்கிற 265 நாள் அவங்க என்ன வேலை செய்வாங்க, அந்த வேலைகளுக்கு போய்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த 100 நாள் அப்படிங்கிறதும் முழுமையாக வேலை கொடுத்துருக்காங்களாங்கிற விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி வரலாம். ஆக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றா, இந்த கதையை தொடர்ந்து நமக்கு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க, அதை நாமளும் ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சுக்கலாம். 10,000 ரூபாய் வச்சு என்னங்க செய்ய முடியும், இந்த 10,000 ரூபாய உங்களுக்கு வருஷத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு தருவதாக சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா? இன்னைக்கு வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு 10,000 எனக்கு போதுமையா என் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? இதை பேசுகிற அவ்வளவு வீராவேசமாக பேசிய அண்ணன் பாண்டே ஒரு மேடை ஏறினா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வாங்குவார், 1 லட்சம் ரூபா? அவர் 10,000 ரூபாய்க்கு அந்த 1 மணி நேரத்தை செலவழிப்பாரா? ஆக யார் இதெல்லாம் பேசுகிறா? இவங்க சோம்பேறி ஆகிட்டாங்க, இவங்களுக்கு வேலை வந்து பார்க்கறதுக்கு வலிச்சு போச்சு, இந்த காசு வந்து அவங்களுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டான வாழ்க்கையை சொல்கிறது அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா, லட்சங்களில் சம்பாதிக்கிறவன்தான். பசியில் சாகிறவனை பற்றி யார் பேசுகிறா? கோடிகளிலும் லட்சங்கள்லையும் சம்பாதிச்சுக்கிட்டு கையில் காசு வச்சுட்டு பகுமானமாக ஏசியில் உட்காந்துக்கிட்டு இதை பேசுகிறாள் தான். இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த சூசைடு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2015
2005 15% இருந்தது. அதுக்கு பிறகு 2006 சமயங்கள்லாம் அதை கொண்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 14.4% அது மாறுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 13.6 ஆகுது. இப்படியே இந்த ப்ராக்ரஸ் எங்கே போய் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2016 8.7% தான் விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க சூசைட் மூலமாக. 2017 8.2% தான் இறந்து போயிருக்காங்க. ஆக 15% மேல் சூசைட் பண்ணவங்களில் விவசாயிகளாக இருந்தது 8.2 அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு 2017. இது ஒரு ப்ராக்ரஸ் தானே, இது ஒரு பெரிய உதவி தானே. ஆக இந்த திட்டம் சேர்ந்திருக்கிறதா, விவசாயிகளுடைய விவசாய கூலிகளுடைய தற்கொலையை தடுத்திருக்கான்னு கேட்டால் தடுத்திருக்கு. சரி, இந்த திட்டத்தில் எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க, எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாமும் சேர்த்து பார்த்துருக்கணும்ல, எங்கே பார்க்கலாம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம பார்க்கலாம். இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தோம்னா இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுகிற வேலையின் அளவு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஆளுக்கு 48 நாள், 50 நாள், 45 நாள், 46 நாள். இதுதான் வந்து போ 2019, 2018, 2017, 16 டேட்டா. ஆக ஆவரேஜாக இவங்களுக்கு 100 நாளும் வேலை கொடுக்கப்படலை, குறைந்த நாட்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 50 நாள் கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வேலை செய்திருக்கிறார் 50 நாள். அந்த 50 நாளில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 2016-17 161 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுவே 2017-18 169 ரூபா அவரேஜாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 179, 182 அடுத்தடுத்த வருஷங்களில் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த 100 ரூபா கூலியாக இருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது பின்னால் அதோடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். ஆக இதை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல 10,000 ரூபா சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 × 180 வச்சு பார்ப்போமே ஒரு ஆவரேஜாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 50 × 180 எவ்வளோ ரூபா வரும்னா வெறும் 9,000 ரூபா வரும். உச்சபட்சமாக நம்ம யோசித்து பார்த்தா கூட வருஷத்துக்கு அவர்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு குடும்பத்திற்கு வெறும் 9,000 ரூபா தான். இந்த 9,000 ரூபாயை வைத்தவர்கள் சோம்பேறி ஆகிட்டார்கள்னும் வேலை செய்யணும் பயன்படணும் தொடர் பரப்புரையும் இந்த விஷயத்தையும் ஒரு ஏழையிட்டிருந்து பறிச்சுக்கணுங்கிற எண்ணமும் வருகிறதுனா அது எவ்வளவு கொடூரமான எண்ணம்னு நீங்கள் யோசிச்சுங்க. சூசைடில் சாகுறான், பசியில் பிள்ளைகள் கூட கண்டு சாகுது மால் நியூட்ரிஷனில், அப்படி ஒரு நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் மூலமாக என்ன பெருசாக கிடைச்சிட போகுது? ஓரளவு ஒரு வேளை இரண்டு வேளை சாப்பாட்டுக்கான உதவியாகத்தான் அது இருக்கக்கூடும். அந்த வேலையும் கூடாது, அது தப்புன்னு சொல்கிறாங்க. 100 நாள் வேலையாக அதை உறுதி செய்யாமல் வெறும் 50 நாளாக அது சுருக்கப்பட்டிருக்கிறது. ஆவரேஜாக 50 நாள் தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்காமல் ஒரு பசி மிகுந்த நாட்டில் விவசாயி தற்கொலை செய்து கொள்கிற நாட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற அவனுக்கு சாப்பாடு போய் சேர்றதே தடுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வைக்கிறாங்க. புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா விவசாயம்ங்கிறது முப்போகம் விளைகிற ஒரு சூழல் இருக்கா, அப்படியான ஒரு கிளைமேட் நமக்கு ஒத்துழைக்குதா? இன்னைக்கு நிலைமையில முப்போகம் அப்படிங்கிறது பாசிப்பிளா? முப்போகம் அப்படின்னா என்னென்ன கேட்டிங்கன்னா 3 சீசன்லையும் 3 போகம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வருடம் முழுக்க அவர்களுக்கு வேலை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. 3 போகமும் விளையிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. எந்த விவசாயியும் வருடம் முழுக்க வேலை வைத்து கொண்டு இருப்பதே கிடையாது. அப்போ ஒரு சீசன் ஒரு மழை பொய்த்து விட்டால் வானம் பார்த்த பூமி தான் இங்கே அதிகம். வானம் பார்த்த பூமியில், அதாவது வானத்துலேருந்து மழை வந்தால் தான் பொழப்புன்னு நினைக்கிற விவசாயிகள் எவ்வளவோ பேர் இருக்கிற சூழலில், விவசாய கூலிகள் அதைவிட பன்மடங்கு இருக்கிற சூழலில் மழை பொய்த்து விட்டால் அவன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்? ஒரு வெள்ளம் வந்தால் அவன் நிலம என்ன? அந்த வருடம் முப்போகம்ங்கிறது பாசிபிள் இல்லாமல் 1 போகம் தான் பார்க்க முடிகிறது, 2 போகம் தான் பார்க்க முடிகிறது. அதிலும் சிக்கல் என்றால் அவன் சூழல் என்ன? இப்படி சிக்கி கொண்டவனை இந்த 50 நாள் கொடுக்கப்படுகிற வேலையால் என்ன கெட்டு போகும்? ஆக காட்டு வேலை இல்லாத சூழ்நிலையில்தான் இந்த 50 நாள் வேலை அவர்களுக்கு கிடைக்கும். நல்ல வெயில் மழை இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் அந்த வேலையை செய்வாங்க. நல்ல மழை பெய்யும் போது அவர்கள் விவசாயத்தை பார்க்க போயிடுவாங்க. இந்த தொடர் பரப்புரையின் சிக்கல் எங்கிறதுனா விவசாயிகள் தங்களுடைய கூலியை உயர்த்தி கேட்டிருக்க கூடும். ஏன்னா 200 ரூபா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றப்ப 200 அப்படிங்கிறதுல ஒரு 250 ரூபாயை கேட்டிருக்கலாம். அப்போ இவனுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சே, இந்த 10,000த்தை விட அவன் கொஞ்சம் கூட வேணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது? ஆனால் தொடர்ந்து இதை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும்,
இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரிகளை குளங்களை அந்தந்த ஊரில் இருக்கிறத தூர்வாருவதற்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த வழிகளை சரி பண்ணி அந்த நீர் அந்தந்த விவசாய நிலத்துக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. பல ஊர்களில் இந்த வேலை ஒழுங்காக நடக்குது, பல ஊர்களில் ஒழுங்காக நடக்கலை என்ற குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்க முடியும். அப்போ அங்கே இருக்கிற சிக்கல் என்ன? ஏன் அந்த வேலையை ஒழுங்காக நடத்தலை? அதை கண்காணிக்கிற ஆட்கள் ஒழுங்காக அந்த வேலையை செய்ய விடுறாங்களா? அதில் எதுவும் தவறு நடக்கிறதா? முறைகேடு நடக்கிறதா? அதுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்களே, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்களே, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு ஒன்று ஒதுக்குறாங்களே, அது முறைப்படுத்தப்படுகிறதா? சரியாக அந்த தூர்வாறுதல் நடக்கிறதா போன்ற கேள்விகளை நம்ம கேட்கலாம். இதில் ஒரு ஊழல் இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்த சூழலில் 2014 சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊழல் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டு பெனிஃபிஷரி, அதாவது நேரடியாக பேங்க்கில் தான் அவங்களுக்கு பணம் போடுறது மாதிரியான மெத்தட் மாற்றினாங்க. ஆளுங்க மூலமாக கொடுக்கும்போது அதில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு 100 ரூபா கோடிங்கிறத 80 ரூபாயும் 90 ரூபாயுமாக கொடுத்துட்ருப்பாங்க. அதை தடுப்பதற்கு நேரடியாக அக்கௌண்ட்டில் பணம் போடணுன்ற ஒரு விஷயமும் வந்துருச்சதுனால இவர்களுக்கு அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ இப்படி அதில் இருக்க சிக்கலை சரிப்படுத்துவதற்கான வேஸ் தான் பார்க்கணும். இதில் ஊழல் இருக்குது. இவர்களுக்கு சம்பளம் வந்து சும்மா கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே காசை கொடுத்துட்றாங்க அப்படின்றப்ப அப்படி இல்லை, இதை வந்து ஒரு ப்ராப்பர் பெனிஃபிஷரி மூலமாக பேங்க் மூலமாக கொடுக்கணும்னு சொல்லப்பட்டது போல் அந்த வேலை ஒழுங்காக நடக்கிறதுக்கான உறுதியை ஏற்படுத்துகிற வேலையும் செய்யணும். பல ஊரில் குளங்களை தூர்வாரிய வேலையும் நடந்திருக்கு. அதன் மூலமாக நீரும் இன்று இருக்கிற ஊர்களையும் நீங்கள் விசாரித்து பார்த்தா தெரியும். அப்படி இல்லாமல் அந்த வேலையை ஒழுங்காக செய்யாத ஊரும் இருக்குது. அப்படி செய்யாத விஷயத்தை சரி பண்ண பார்க்கணுமே தவிர, இந்த சிஸ்டத்தையே பிரேக் பண்ணி இதில் ஊழல் நடக்குது இது வேண்டாம், இந்த சிஸ்டம் ஊழல் நடக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் கலைச்சிடணும், அதை நீங்கள் செய்யக்கூடாது, அது ஒரு வீணான திட்டம்னு நீங்கள் முடிவு பண்ணால் முதல்ல நீங்கள் கலைக்க வேண்டியது பார்லிமெண்ட்டு தான், சட்டமன்றங்களை தான். ஏன்னா நம்ம ஆளு அரசியல்வாதி தான் கடுமையாக வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒவ்வொரு நேரம் பத்திரிக்கையில் படிச்சிருப்போம், இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியும். ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டமன்றத்தையும் பார்லிமெண்ட்டையும் கலைச்சி விட்ருமா? சாத்தியமா அது? ஆக இந்த கதையெல்லாம் பேசாதீங்க பாண்டேன்னு. நீங்கள் படித்தவர், அதோட நீங்கள் ஒரு பண்புள்ள பத்திரிகையாளர், நான் இப்போயே அப்படியே நம்புகிறேன். ஆனால் இந்த மாதிரி ஏழாயத்தில் அடிக்கிறது மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசுறது கஷ்டம் கிடையாது. நானும் வந்து இப்போ 100 நாள் வேலை திட்டம் ஒரு மோசமான திட்டம்னு சொன்னால் நம்மளால் விசில் அடிச்சிருவான், நம்மளுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் அவனுக்கு அந்த தகவல்களை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறதுன்னு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 8,000 கிடைக்கிறது கூட 9,000 கிடைக்கிறது கூட பொறுத்துக்கொள்ளாத அளவில் தான் இங்கே மனநிலையில் பல பேர் இருக்கும் அப்படின்றது பெருங்கொடுமை. இங்கே ஏற்கனவே சோத்துக்கு செத்தவனை சூசைட் பண்ணிக்கிட்டு இருந்தவனை காப்பாற்றிருக்கு இந்த திட்டம், கொன்றாதீங்க, இதை முறைப்படுத்துங்க. நன்றி.